தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான். அரக்கோணம் மக்களவை தொகுதி குறித்த அடிப்படை தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம். அரக்கோணம் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு பின் திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அதற்கு முன்னர் பள்ளிப்பட்டு, செய்யார் ஆகிய தொகுதிகள் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் இருந்தன. திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்திலும், காட்பாடி வேலூர் மாவட்டத்திலும், பிற தொகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் உள்ளன. இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் 1971, 1977, 1980, 1984, 1989, 1991 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக முன்னாள் மத்திய அமைச்சரான திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஸ் ஜெகத்ரட்சகன் 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2004 இத்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 வேலுவும் மத்திய அமைச்சராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. 2019 தேர்தலில் திமுகவின் எஸ் ஜெகத்ரட்சகன் 672,190 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏ கே மூர்த்தி 343,234 வாக்குகளை பெற்று 2 இடத்தை பிடித்தார். அமமுக வேட்பாளர் பார்த்திபன் 68,826 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் பாவேந்தன் 29,347 வாக்குகளையும் பெற்றனர். தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான்.